கறி கடைக்குள் நுழையும் நாய் பூனை போன்ற விலங்குகளை பொதுவாக கடை உரிமையாளர்கள் உடனடியாக அடித்து விரட்டுவார்கள். ஏனெனில் அவை எதிலையாவது வாய் வைத்துவிடும் அல்லது கடையை அசுத்தமாக்கிவிடும் என்பதே அதற்கு காரணம். ஆனால் பசியை போக்கிக் கொள்ள ஏதாவது கிடைக்குமா என்பதற்காகத்தான் அவை வருகின்றன என்பதை யாருமே நினைப்பதில்லை. ஆனால் அதனை ஒரு சில கடைக்காரர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அவர்களுள் ஒருவர்தான் இந்த கடைக்காரர். பசியால் துடிதுடித்த பூனை ஒன்று கறி கடைக்குள் நுழைந்து ஏதாவது கிடைக்குமா என கடைக்காரரை பரிதாபமாக பார்க்குது. இலகிய மனம் படைத்த அந்த கடைக்காரர் ஒரு கப்பில் கறி துண்டுகள் சிலவற்றை போட்டு பூனையிடம் தருகிறார். பசியால் துடித்த தனக்கு புசிக்க ருசியான கறியே கிடைக்குதே என பூனை ஆவல் மேலிட பாய்ந்து போய் அதனை சாப்பிடுது. ஒரு சிறு அளவு கறியை பூனைக்கு தந்ததால் கடைக்காரருக்கு பெரிய நஷ்டம் ஏதும் ஏற்பட போவதில்லை. ஆனால் பூனையின் பசியாற்றிய மன நிறைவு அவரை நிம்மதியாக தூங்க வைக்கும்.